நாங்கள் ஃப்ரீயாக இருந்தோம்னா பைக் எடுத்துகிட்டு எங்கேயாவது ஃபேமிலியாக வெளியே கிளம்புவோம். மற்றவங்கள மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு அதிகமாக போகாமல் ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அந்த கிராமத்தில் மக்கள் எந்தெந்த மாதிரியான விவசாயம் பண்ணுறாங்க, எந்தெந்த மாதிரியான தொழில் பண்ணுறாங்கன்னு அந்த நாள் ஃபுல்லாகவே அவங்க கூட இருந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுற்றி பார்த்தாலே தெரியும், ஒரே பனைமரமாக இருக்கும். நம்ம முன்னோர்கள் செய்த பாரம்பரிய தொழில் பனைமரம் ஏறுதல், பதனி இறக்குதல், அதுலேருந்து கருப்பட்டி செய்தல், பனங்கற்கண்டு செய்தல், இந்த வீடியோ தான் இன்றைக்கி நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பனங்கிழங்கு எடுத்தல், அப்புறம் வந்து பதனி இறக்குதல், பனங்கருப்பட்டி செய்தல், இது மூணுமே நாங்கள் எடுத்திருக்கோம். இது மூணு ஒரே வீடியோவை போட்டால் ரொம்ப லெந்தியாக இருக்கும். அதனால் இது மூணையுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மூணு பார்ட்டாக போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து பதனி இறக்குறத பற்றி போட்டிருக்கோம். மற்ற வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பி2சி, நான் விக்டர். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எங்களை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். பனைமரம் ஏறுறதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பதனியோட டேஸ்ட்டை வந்து நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து நானும் வெளியில் எவ்வளவோ கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா பதனி வந்து காசு கொடுத்து வாங்கி குடிச்சிருக்கேன். ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் குடிக்க முன்னாடி அந்த பதனி வந்து ஏதோ திகட்டிகிட்டு இருக்கோம், குடிக்க முடியாது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ பதனி குடித்தாலும் வந்து திகட்டவே செய்யாது. எவ்வளோ வந்தாலும் அது ஒரு தேன் மாதிரி ஒரு சுவையில் வந்துருக்கும். அந்த அளவுக்கு பதனி நல்லாயிருக்கு. நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் குறைஞ்சது ஒரு எட்டு பேர் பனையேறவங்ககிட்ட இருந்து பதனியை வந்து வாங்கி குடிச்சிருப்பேன். அது சும்மாவே கொடுப்பாங்க, அதனால் நமக்கு எவ்வளோ குடித்தாலுமே வந்து இன்னும் குடிக்கலாம் அந்த மாதிரி தான் தோணும். அதுக்கப்புறமா இவங்க எடுக்கிற பதனியை வந்து பார்த்திங்கன்னா பனைமரத்துக்கு கிளையை வச்சு இந்த செட்டு நீங்கள் பார்க்குறீங்க, இந்த செட்டில் தான் வந்து காய்ப்பாங்க. காய்ச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாகவே வந்து கருப்பட்டி வந்து விலை கம்மியாக வந்து கொடுப்பாங்க. இது எந்த இடம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்க எப்படி பனைமரம் ஏறுறாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல நாங்கள் இங்கே வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த அண்ணா தான் முதல்ல பழக்கம் ஆனார். இந்த அண்ணா கிட்ட பனைமரம் ஏறுறதுக்கு என்னென்ன மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு கேட்கலாம். ஆனால் இந்த டூல்ஸோட பேர் சொல்லித்தாங்கண்ணா, இது எதெல்லாம்? இது வந்து நம்ம பயணி எடுக்கிறது. இது வந்து நம்ம இது பேர் என்ன? பதனி எடுக்கிறது குடுவை. குடுவை இது அந்த மட்டை வந்து கலக்க மட்டை, நம்ம சின்ன கலக்கு மட்டை. அப்புறம் வந்து இது வந்து நம்ம மரத்தில் சம்மண்டி ஏறி போகிற முறுக்கு தட்டி. முறுக்கு தட்டி அந்த நெஞ்சில் போட்டிருக்கீங்க? நெஞ்சு தோல் உரைக்காமல் இருக்கு. அப்புறம் இது வந்து அருவப்பட்டி. அருவப்பட்டி காலை போடுறது தலைநார். தலைநார் சரி. இது சுண்ணாம்பு. அருவா காட்டுங்க. ஒன்று பிளேடு மாதிரி இருக்குல்ல, ஒரே போடி போக வேண்டியதான். சரிண்ணா அருவாப்பட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அண்ணா வந்து ஒரு பனைமரம் வந்து ஏற போகிறாரு. இவர் எப்படி ஏறுறாருன்னு நான் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த முறுக்கு தட்டிங்கிற இந்த தடியை வந்து பனைமரத்தோட கீழ்ப்பக்கத்தில் வந்து வைப்பாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா பனைமரத்தோட கீழ்ப்பக்கம் வந்து மேல் பக்கத்தோட கொஞ்சம் பருமனாகவே இருக்கும். இந்த தடியை வைக்கிறது மூலமாக வந்து இவங்க லகுவாக வந்து இந்த அடிப்பக்கத்தை வந்து கடந்து ஏற முடியும். இப்போ இந்த அண்ணா வந்து பனைமரத்துக்கு மேலே வந்து ஏறிட்டார். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்டில் வந்து இந்த பனைமரத்தோட மேலே வந்து ஏறிட்டார். பனைமரத்தில் மேலே ஏறினதை வந்து முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வடிஞ்சிருக்க பதனியை வந்து அந்த குடுவையில் வந்து ஊற்றுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலையை நிறையா வந்து நிறைஞ்சிருக்கும். இந்த கலையன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த பானையை தான் வந்து இவங்க கலையன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த கலையத்துக்கு உள்ளாடி வந்து சுண்ணாம்பு தடவுவாங்க. இந்த சுண்ணாம்பு எதுக்காக தடகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த சுண்ணாம்பு தடவுனா தான் வந்து இது வந்து பதனின்னு சொல்லுவாங்க. அது வந்து குடிக்க நல்லாயிருக்கும். சுண்ணாம்பு தடவைலனா அதோடய டேஸ்ட் வந்து கல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த கல் வந்து போதை தரக்கூடியது. இது வந்து இறக்குறதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பெர்மிஷன் கொடுக்கல. சுண்ணாம்பு தடவுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த நாள் பதனி வடிகிறதுக்காக இந்த பாலையை வந்து சீவி வைப்பாங்க. இந்த பாலையை வந்து இவங்களை அருவாளில் வச்சு சீவுவாங்க. இந்த அருவாள் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். இந்த பாலைன்னு சொல்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பனங்கா நொங்கு எல்லாம் வரும். அந்த நொங்கு வர்றதுக்கு முன்னாடியே அது பூவாக வரும்போவே அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காயெல்லாம் சீவிட்டு அந்த பிஞ்சுங்களை சீவிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து இடுக்கின்னு சொல்கிற ஒரு கடும்புன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு ஒரு வாரம் வந்து கண்டினியூஸாக இடுக்குவாங்க காலையும் சாயங்காலமும். அப்போ தான் வந்து இந்த இடத்துல வந்து பதனி வரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா
அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலையத்தை வைப்பாங்க. கலையத்தை வச்சு கெட்டினதும் முதல்ல வரும்போது இந்த பதனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடியும். அதுக்கப்புறமா நாள் போக போக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பதனியோட அளவு அதிகரிச்சுட்டே வரும். இதில் வந்து டெய்லி வந்து சுண்ணாம்பு தடவி வைக்கணும். சுண்ணாம்பு தடவைலன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதனி வந்து கல்லாகும். கல்லெடுக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் பெர்மிஷன் கிடையாதனால இவங்க வந்து பதனியாக தான் வந்து இறக்குவாங்க. இந்த பதனி வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. இந்த பதனி எடுக்கிறதுக்காக இவங்க வந்து காலையில் இப்போ சீவி வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலமும் ஒரு வாட்டி வந்து சீவணும். அப்போ தான் இந்த பதனி வந்து அதிகமாக வரும். ஒரு நாள் ரெண்டு நாள் சீவாமல் விட்டாங்கன்னா இந்த பதனியோட அளவு வந்து திரும்பவும் குறைய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி மழைக்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பரமரம் ஏறுறது கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த பதனியோட அளவு வந்து குறையும். பாலையை சீவினதுக்கப்புறமா இவங்க வந்து இந்த கலையத்தை வந்து இந்த பாலைக்குள்ளாடி வச்சு ஒரு மட்டையில் வந்து கட்டி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா பூச்சிங்க வந்து உள்ள விழாமல் இருக்கிறதுக்காக ஒரு பனவோலையை வந்து மடித்து அதுக்கு மேலே வந்து கட்டி வைப்பாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிங்கையெல்லாம் இதோட வாசனைக்கு வந்து கண்டிப்பாக வந்து நிறைய விழுந்துடும். ஆனாலும் வந்து இதனால் நமக்கு ஆபத்து எதுவும் கிடையாது. காரணம் என்னென்னா சுண்ணாம்பு வந்து இவங்க அதிகமாக வந்து தடவுவாங்க. இதனால் நமக்கு இந்த பூச்சிங்களால் எந்த பாதிப்புமே கிடையாது. ஒரு பனைமரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது அஞ்சு கலை நிறைய பதனியாவது இருக்கும். எல்லா கலையத்தில் இருக்க பதனியும் குடுவையில் எடுத்துகிட்டு வந்து இவங்க கீழே இறங்குவாங்க. குடுவையில் எடுத்த பதனியை வந்து இவங்க வந்து குடத்தில் வந்து விடுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து குடம் அளவுக்கு தான் வந்து வியாபாரிகளுக்கு விற்பாங்க. ஒரு குடம் பதனி வந்து அதாவது 20 லிட்டர் பதனி வந்து 700 ரூபாய்க்கு வந்து இவங்க விற்பாங்க. காலையில் எடுத்த பதனி வந்து பார்த்திங்கன்னா நேரம் போக போக புளிக்க ஆரம்பிக்கும். அதாவது காலையில் ஒரு 9 மணிக்கு முன்னாடி எடுத்த பதனி வந்து மதியானம் 2 மணி தாண்டிடுச்சுன்னா அது வந்து ரொம்ப புளிச்சிடும். பதனி வாங்க வியாபாரிகள் வரலன்னா உடனே வந்து இவங்க இந்த பதனியை வந்து கருப்பட்டி காய்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த கருப்பட்டியோட விலையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்டே வந்து 400 ரூபாயிலேருந்து வாங்குறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருக்காங்க. இது வந்து ஒரிஜினலாக வந்து இவங்க வந்து இங்கேயே தயாரிப்பாங்க. அதனால் ஆட்கள் வந்து காத்திருந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த பதனி எடுக்கிறது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் பைபாஸ் அதில் வந்து பணக்குடின்னு சொல்கிற ஒரு ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷனுக்கு பக்கத்தில் வந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே சிவகாமிபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த சிவகாமிபுரத்தில் தான் வந்து இவங்க வந்து பனைமரம் ஏறுறதை வந்து தொழிலாக வச்சுருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பனைமரமாக தான் இருக்கும். காலையில் 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளாடி நீங்கள் எப்போ வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு தேவைக்கு வந்து எவ்வளோ பதனி வேணாலும் நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து குடிச்சிக்கலாம். நீங்கள் எவ்வளோ பதனி கேட்டாலும் அவங்க பனை ஓலையில் வந்து ஊற்றி கொடுக்க அவங்க ரெடியாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இவங்க அன்பாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு கருப்பட்டி தேவைப்பட்டாலும் நீங்கள் இங்கேயே சொன்னீங்கன்னா இவங்க வந்து 1 கிலோ கருப்பட்டி வந்து 400 ரூபாய்க்கு ஃப்ரெஷ்ஷாக உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து காய்ச்சி கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைபாஸ் ரோட்லேருந்து வந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நீங்களும் சென்னையிலேருந்து நாகர்கோவில் வந்தீங்கன்னா இந்த பணக்குடின்ற இடத்த 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளாடி கிராஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மறக்காமல் போய் இந்த இடத்த வந்து பாருங்கள். பணக்குடி பக்கத்தில் சிவகாமிபுரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தவிர வந்து பார்த்திங்கன்னா எடுத்த பதனியிலேருந்து கருப்பட்டி எப்படி காய்க்கிறாங்க, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு நாங்கள் தோன்றுறோம், அந்த பனங்கிழங்கு நாங்கள் எப்படி எடுத்தோம், என்னென்ன மாதிரியான ஸ்டெப் ஃபாலோ பண்ணோம், அந்த மாதிரியான வீடியோஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விக்டர். பை, டேக் கேர்.